ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம்லி மேக்கர் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நாம் வந்து நிறைய வீட்டு செலவுகள் செய்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி வீட்டு செலவிற்காக செலவு செய்யும் பணத்திலிருந்து பணத்தை எப்படி மிச்சப்படுத்தி சேமிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சேமிப்பதற்கான ஒரு பத்து சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செலவு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷனை எடுங்க அந்த டிசிஷன் என்ன அப்படின்னா நம்ம செலவுகளை சிக்கனமாக செய்யணும் அந்த மாதிரி சிக்கனமாக செய்து ஒவ்வொரு செலவில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ ஒரு இரநூறுபா நீங்கள் வந்து ஒரு செலவை செய்ய இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இருபது ரூபாயை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு யோசித்து அதை சேமிக்கிறது இதே மாதிரி நீங்கள் மளிகை ஜமானா இருக்கலாம் வேறு எந்த செலவுகள் செய்தாலும் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை நாம் சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை சேமிக்க ஆரம்பிங்க டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டு செலவுகளை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருமே பட்ஜெட் போட்டுக்கோங்க இந்த பட்ஜெட் அப்படிம்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ஏற்கனவே மந்த்லி பட்ஜெட் பிளானிங் அதுவும் இல்லாமல் தின மும் சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது வாரா வாரம் சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது அப்படிங்கிற பட்ஜெட் பிளானிங்கில் நிறைய வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோக்கு கீழே ப்ளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிக்க முடியும் டிப் நம்பர் த்ரீ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதம் மாதம் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மளிகை சாமானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி அதை கண்டிப்பாக வாங்குவோம் இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா எப்போவுமே ஒரே கடையிலையே போய் வாங்கிட்டு இருக்காமல் ஒரு ரெண்டு மூணு கடைகளில் முதல்ல வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி வாங்கி பார்த்துட்டு எந்த கடையில் பொருள் தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சூஸ் பண்ணி அங்கே வாங்க ஆரம்பிங்க இந்த மாதிரி நம்ம வந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் மாதம் மாதம் ஒரு ஐநூறு ரூபாயை கண்டிப்பாக சேமிக்க முடியும் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாய் அதிகமாக இருக்கும் அதே நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் தான் கூடுதலாக இருக்கும் இதுவே வந்து பெரிய மார்க்கெட்டில் ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா விட விலை குறைவாக இருக்கும் அதனால் எங்கே வந்து நமக்கு விலை குறைவாகவும் தரமாகவும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போய் வாங்குறதுக்கு ஆரம்பிங்க டிப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வார வாரம் வாங்குகிறோம் இல்லைங்களா காய்கறிகள்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி காய்கறிகள் வாங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதுலேயே பெரிய மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் வாங்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சில காய்கறிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயங்களில் சீப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி விலை குறைவாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறிய வெங்காயம் வந்து விலை வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த மாதிரி விலை குறைவாக கிடைக்கும் பொழுது ஒரு சில பொருட்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொள்ளலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாலும் ஃப்ரூட்ஸு சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ விலை கம்மியாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுக்கு சீசனில் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸோட விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பணம் மிச்சமாகும் அடுத்தது டிப் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் ஏறாவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைம் பாஸுக்காக பா பேசுவாங்க அந்த மாதிரி பேசும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நாம் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து டைமும் டைமும் வந்து அதிகமாக செலவாகும் அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த செல்ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது தேவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அதுவும் இல்லாமல் நெட் பேக்கேஜ் போடும்போது கொஞ்சம் பார்த்து ஃபேமிலி பேக்கேஜ் போட முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அடுத்தது டிப் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நிறைய வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா கேன் வாட்ரு வாங்க யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி நீங்கள் கேன் வாட்ரை வாங்கி யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது ஆனால் அதுவும் சுத்தமான தண்ணி தானா அப்படிங்கிறது நம்ம வந்து நூறு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களால் ஆர்ஓ வாட்ரு பயன்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கார்ப்பரேஷன் தண்ணியே பிடிச்சி நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மிச்சப்படுத்தி உங்களால் சேமிக்கவும் முடியும் டிப் நம்பர் செவன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா பெண்களுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வண்டியை வந்து டூ வீலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆரம்பித்ததுனால என்னன்னா எதிர்க்கடத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டூ வீலரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து டூ வீலரை பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்து நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்னென்னா ஒரு பதினைந்து நிமிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தூரத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சமயங்களில் நம்ம வண்டியை பயன்படுத்தாமல் நடந்து போகணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா நூறு ரூபாயை தாண்டி விற்றுட்ருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் விலை செலவை குறைச்சோன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் குறிப்பிட்ட அளவு தொகை வந்து நமக்கு மீதமாகும் அதை நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிப் நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கிறது நம்ம பெண்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பெண்கள் அதிகமாக ட்ரெஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி வாங்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது அதுலேயும் தேவைகளை அறிந்து வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதை தவிர்க்கலாம் இந்த மாதிரி தவிர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது குறைஞ்சு பணத்தை சேமிக்கலாம் அடுத்தது டிப் நம்பர் நயன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து வார வாரம் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில் ரெஃப்ரெஷ்காக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி வெளியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சினிமா தேட்டர் போயிட்டு ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி சினிமா தேட்டர் போகிறது அப்படிங்கிறது அக்கேஷனெல்லாம் பண்ணினா பண்ணலாம் ஏன்னா அக்கேஷனலாக அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய செலவுகள் இருக்காது இப்போ வந்து நம்ம வந்து வீக்கெண்டில் போகும்பொழுது வார வாரம் போகிறது இல்லைனா மாதத்து ரெண்டு தடவை போகிறது அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா இப்போ சினிமா தேட்டருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டிக்கெட்டோட விலைகள் ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே பார்க்குற மாதிரி நெட் பேக்கேஜோட நமக்கு கிடைக்கிது ப்ரைம் வீடியோ அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அந்த செலவை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் டிப் நம்பர் டென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த கூடிய ஈபி பில் இருக்குங்க இல்லைங்களா அதை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ஏன் ஈபி பில்லை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம செலுத்திக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி செலுத்தும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போது நூறு யூனிட் அப்படிங்கிறது ஃப்ரீ வந்துடுது அதனால் நூறு யூனிட்டுக்குள்ளே உங்களால் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை நூறு யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியாது அப்படின்னா ஒரு ஐநூறு யூனிட்டுக்குள்ளேயாவது குள்ளையாவது பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ஐநூறு யூனிட்டுக்குள்ள அப்படிங்கும்போது அதோட ரேட்டு வந்து வேற மாதிரி இருக்கும் ஐநூறு யூனிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த இபி பில்லை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதில் நம்மளால் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஓரளவுக்கு பணத்தை பிஞ்சப்படுத்தி சேமிக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்